உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹனியாரு, என்ன தனியா உட்கார்ந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கீங்க? பின்ன வீட்ல நான் மட்டும் தானே இருக்கேன், அப்ப நான் தானே செஞ்சாகணும். வேற யாரும் இல்லையா? என்ன வேற யாரு இருக்கா இங்க? ஐசா கதா வெளிய போயிருக்கால. அப்புறம் இங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தா அத்தா. அவங்க கிட்ட போயா காய்கறி கட் பண்ண ஹெல்ப் கேப்பேன். நான் வேற யாரும் இல்லையான்னு கேட்டது விக்ரம் அண்ணன. ஏன் அவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரா? விக்ரமா, அவரை போய் நான் எப்படி கூப்பிடுவேன்? அண்ணன் இதெல்லாம் செய்யக்கூடாதா? என்ன, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். ஸ்வேதா, 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 என்ன தெரியும் உனக்கு? நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். என்ன? ஆமா, மகா நீ டீ போட்டு கொடுத்தா நீ ஹாயா உட்காந்து டீ குடிக்கிறது, அவங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உட்காந்தா நீ ஜாலியா ஹேர் வாட்ச்ல பாட்டு கேட்டுட்டு இருக்க, இப்படி எல்லாமே எனக்கு தெரியும். நானே இதெல்லாம் பாத்துப்பேன், எனக்கு இந்த வேலை எல்லாம் ஈஸிதான். ஈஸிக்காக சொல்லலாம் நீ. வீட்டு வேலைய ஷேர் பண்ணிக்கும் போதுதான் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் உருவாகும். ரெண்டு பேருக்கும் இப்பதான் மேரேஜ் வேற ஆயிருக்கு, நிறைய விஷயத்துல சின்ன சின்னதா புரிதல் இருக்காது. இந்த சாப்பாடு, அப்புறம் இந்த டிரெஸ்ஸிங், இப்படி நிறைய விஷயங்கள்ல ரெண்டு பேரோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியான டைம்ல வேலைகளை ஷேர் பண்ணி பாக்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். அம்மா தாயே, இப்ப என்ன வேணும் உனக்கு? நானும் சேர்ந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுக்காக ஏதோ பெரிய சைக்காலஜிஸ்ட் மாதிரி எனக்கு கவுன்சிலிங் எல்லாம் பண்ணாதே என்னால தாங்க முடியல, புரியுதா? தட்ஸ் மை பிரதர். ட்ரேக் ஏய் இருங்க. விக்ரம், என்ன பண்றீங்க? கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேரட்டா. கேரட்டா யாராவது தோல் சீவாம அப்படியே கட் பண்ணுவாங்களா? என்ன பண்ணும்?
நல்லா தேய்ச்சு கிளீனா வாஷ் பண்ணணும். ஓ ஓகே. என்னக்கா கதவை தர தர்க்கவா? எங்க 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 என்ன பண்றீங்க? என்ன இந்த மாதிரி மண்ணுக்குள்ள இருந்த பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கேரட்ல எல்லாம் சின்ன சின்ன வேர் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கழுவும் போது தேய்ச்சி எடுத்துடணும். நான் சொல்லி தரேன், வாங்க வாங்க. நினைக்கிறேன் நடிச்சுதான். என்னாச்சுடா அந்த கன்றாவிய? என் வாயால நான் இப்படி சொல்றது? உனக்கு வேணா நீ பாரு. டேய் பாரு. கருமோ தெரியுதா? நல்லா பாத்தியா? உன் பிள்ளைய பார்த்தா வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல. ஏதோ வெறியில இருந்து கல்யாணம் பண்ணிருப்பான் போல தெரியுது. இனிமே இந்த வீட்டுக்குள்ள எங்க போனாலும் பார்த்து பார்த்து தான் போன போல இருக்கு. இல்லைன்னா ஏதாவது கன்றாவி கண்ணில் பட்டுருமோன்னு பயமா இருக்கு. டேய் வாய் மூடிட்டு வாடா. ஓகே இப்ப பரவாயில்லையா? யா லைட்டே எரியுது. ஓகே தானே? ஓகே பரவாயில்லை. சரி வாஷ் பண்ண. வாஷ் பண்ணனும்ல? ஓகே தானே? எங்க புளி மாமா அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காரு? ஓமாக வேற ஒரு மாதிரி இருக்கு. அது ஏண்டி கேக்குற? எல்லாம் அண்ணனும் அந்த மகாவும் அடிக்கிற கூத்த பார்த்துதான் கதி கலங்கி போயிருக்கேன். என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவும் புரியலையே. ஏய் விக்ரமும் மகாவும் உண்மையாவே நெருக்கமா தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் புளியும் பொழிஞ்சு நின்னு பார்த்தோம். அப்பா அவங்க அடிச்ச லூட்டிதான் பார்க்கவே சகிக்கல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.